ஆர்ஓவில் எஸ்டிமேஷன் ஆஃப் மிஷினிங் டைம் அப்படிங்கிற கான்செப்டை பிபிசியில் யூனிட் 5 ஓகே 5th யூனிட்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் டர்னிங்கில் ரெண்டு கான்செப்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கேன். ஒரு ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே, ஷேப் வந்து கொடுத்துட்டு இது மொத்தமாக 140 அப்படின்னா, இது 60, இது 40 அப்படின்னா, இப்போ இது எவ்வளோ இருக்கும், 40 இருக்கும் ஓகே கொடுத்துட்டு. இப்போ ட்ரில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சின்ன சைஸில் ட்ரில் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ட்ரில்லிங் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் நான் வந்து பண்ண போகிறதே இல்லை, இது ஒரு ஒரு பார் ஓகே. இந்த பாரில் கொஞ்சம் தூரம் தள்ளி என்ன பண்ணுறோம், 15 ட்ரில்லிங் வந்து என்ன பண்ணுறோம், அதை என்லார்ஜ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா 25 mm ஒரு ட்ரில்லிங் வந்து பண்ணுறோம் ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு 15 mm to 25 mm பண்ணப்போம். 15 mm ட்ரில்லிங் பண்ணிவிட்டு 25 mm என்ன பண்ண போகிறோம், இதை போரிங் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஓகே. டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஃபீட் ரேட்டு கொடுத்துருக்காங்க, டோட்டல் டைம் ஆகிற தூரம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் நான் பண்ண போகிறது இல்லை, இந்த போர்ஷன் தான் பண்ண போகிறேன். இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன், அதை எழுதிக்கிறேன். இந்த போர்ஷன் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன் ஓகே. டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, 15 mm பண்ண போகிறேன். ஏ அப்படிங்கிறது கால்குலேட்டட் வேல்யூ ஓகே. இந்த ட்ரில்லிங் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து ஏ, இது திக்னஸ்ஸு டி, இது போரை கட்டாயி என்னாகவும் ட்ரில்லிங் பாட்டு வெளியே வரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏ. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 0.29 என்பது ஜீவன். இந்த ட்ரில்லிங் கான்செப்ட் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீவியஸ் ஒரு வீடியோ போட்டிருந்து அதை பாருங்கள் ஓகே. அப்போ ஏயோட இது கிடச்சிருக்கு. அப்போ இதில் நம்ம என்னென்ன வேல்யூஸ்லாம் வருது, ட்ரில்லிங் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள இந்த இடம் வந்து உள்ளக்க இன்சர்ட் ஆகி ட்ரில் பண்ண போகுது ஓகே. அது ஒரு லென்த்து எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம், 4.35. இங்கே வெளியிலே அந்த லென்த்து வரப்போது 4.35. டோட்டல் லென்த் எவ்வளோ நான் பண்ண போகிறேன், 100. இந்த 100 ஃபஸ்ட்டு 15 mm ட்ரில்லிங் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், 40 மட்டும் என்ன பண்ண போகிறேன், போரிங் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் ஓகே. அப்போ அதை கல்குலேட் பண்ணியாச்சு டோட்டல் லென்த்து. அப்போ என் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறேன், 1000 S பையே டிக்கே அதனால ஆர்பிஎம் தெரிஞ்சிச்சு. டி சிக்கல் என்னது எஃப், எல் பை என்னது எஃப் இன்டி என், எல் போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு, என்ன போட்டாச்சு. அப்போ டைம் கிடச்சிருது ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த மட்டும் என்ன பண்ண போகிறேன், போரிங் பண்ண போகிறேன். ஏன்னா இது டோட்டலாக இந்த படத்தில் இருந்து இந்த இடத்த மட்டும் நான் பண்ண போகிறேன். இந்த இடத்துலேருந்து 15 mm என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாக ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்த மட்டும் என்ன பண்ண போகிறேன், போரிங் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அப்போ அந்த லென்த் எவ்வளவு, 40. அந்த லென்த்தை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா எடுத்துக்கணும். டயமீட்டர் 2 எவ்வளோ பண்ண போகிறேன், அந்த லென்த்தை மட்டும், இந்த லென்த்தை 25 பண்ண போகிறேன். இந்த தூரத்தை 40 mm கொண்ட லென்த்துக்குள்ளதை 25 போரிங் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அப்போ D2 வேல்யூ தெரியும் எனக்கு. ஏ கண்டுபிடிக்கிற அதே கான்செப்ட், ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 A இருக்கும், லென்த் எவ்வளவு 40, அது கல்குலேட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்பீடுங்கிறத அந்த ஃபார்முலாத்துக்கு போட்டாச்சு. எஸ் வந்து ஃபிக்ஸட், அதுலேயும் 30 தான் நிலையம் போதும். பையன் அதே தான், டயமீட்டர் வந்து இங்கே 25. ஃபஸ்ட் இங்கே என்ன வந்து 15, அதை மட்டும் நம்ம மையம் மாற்றிக்கணும். டிஎஸ்சி போல்ட்டு என்னது, எல் பை என்னது, எஃப் என் டி என், எல் போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு, என் போட்டாச்சு. இங்கே ஒரு டோட்டல் டைமு, இங்கே ஒரு டோட்டல் டைமு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக இது நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது கல்குலேஷன் ஓகே. புரியுதா? இது வந்து ட்ரில்லிங் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ டேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பண்ண போகிறோம். ஒரு 60 mm கொண்ட ஒரு டயமீட்டர் ஆஃப் த பார் ஓகே கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து ஸ்டெப் டேர்னிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 40 பண்ணிவிட்டு அடுத்து அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், 30 பண்ண போகிறோம். தனித்தனியாக பண்ணுவோம் ஓகே. ஃபஸ்ட்டு 60 ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், இந்த இடத்த, இந்த இடம் சொல்லப்போனால் இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் 40 மாற்றிட்டு திருப்பி இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், 30 மாற்றிக்கலாம். அப்போ டயமீட்டர் 60 40 மாற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ டோட்டல் லென்த்துமே என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். டோட்டல் லென்த் மாற்ற போகிறேன்னா இந்த இடத்த நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இந்த இடத்த மட்டும் என்ன பண்ண போகிறேன், 40+55 மட்டும் 95 m ஃபுல்லாத்தையும் என்ன தான் மாற்ற போகிறேன், 40 மாற்ற போகிறேன். இந்த என்டையராக என்ன பண்ண போகிறேன், 40 ஃபஸ்ட்டு மாற்ற போகிறேன். அடுத்து மாற்றிட்டு இந்த இடத்த மட்டும் என்ன பண்ண போகிறேன், 30 வந்து மாற்றுவேன் ஓகே. இந்த இடத்த ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு 40 ஃபஸ்ட்டு மாற்றிடுவேன், 40 மாற்றுறேன்னு அப்படி காட்டிக்கிறேன். 40 ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அடுத்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த மட்டும் என்ன தான் மாற்றுவேன், 30 மாற்றுவேன். அப்போ 40 மாற்றும்போது இந்த டோட்டல் லென்த் பண்ணுவேன், 30 மாற்றும்போது இந்த 55 மட்டும் நான் பிரச்சனை பண்ண போகிறேன் ஓகே. நம்பர் ஆஃப் கட்டு, டெப்த் ஆஃப் கட் வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கணும். டெய்லி டயமீட்டர் மீன் சின்ன டயமண்ட் 2 in டெப்த் ஆஃப் கட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பேசஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க, பேசஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே. அதை ரவுண்ட் ஆஃபில் தான் இருக்கணும், எத்தனை பேசஸ் அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறது கல்குலேஷன். என்னிச்சிக்கல்ட்டு 1000 × π(d1) டயமீட்டர், பெரிய டயமீட்டர் வந்து d1 அதை போட்டு கல்குலேட் பண்ணி நம்பர் ஆஃப் பேசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இதில் ரோவால் மல்டிபிளை பண்ணுங்க. கொடுக்கலன்னா நம்ம விட்டுறலாம். எல் பை என்னது, எஃப் இன்ட்டு என்னது, ஜென்ரலான ஃபார்முலா எல் பை என்னது இன்ட்டு எஃப் இன்ட்டு என்னது, அதுக்கு ஒரு டைம் வந்து கிடச்சிச்சா இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, இந்த இது ஃபுல்லாத்தையும் நான் ஃபஸ்ட் 40 மாற்றிட்டு அடுத்து இந்த இடத்துல இந்த இடம் மட்டும் நான் 30 மாற்ற போகிறேன். அப்போ லென்த் எவ்வளோ, 55, எவ்வளோ டயமீட்டர் மாற்ற போகிறேன், 30. லென்த் என்னது, 55. டயமீட்டர் 40 என்னதான் மாற்ற போகிறேன், 30 மாற்ற போகிறேன். அதுக்கு நம்பர் ஆஃப் பேசஸ் கண்டுபிடிச்சி பெரிய டயமீட்டர் எவ்வளோ மாற்ற போகிறேன், சின்ன டயமீட்டர் எவ்வளோ மாற்ற போகிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சி
அதை 1000 ஃபார்முலா என் இஸ் ஈக்குவல் டு 1000 S/ΠD1 அதுக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சிடும். அது மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு L ρ/F(m), L ρ/F(n) வேல்யூ தெரிஞ்சது. இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஆட் அப் பண்ணிங்கன்னா டோட்டலாக எனக்கு இந்த மெஷினிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சு. ஓகே,